அண்ணாமலை பேசுனது ரொம்ப வசதியா போச்சு. நாரதர் ஆரம்பிக்கக்கூடிய கழகம் எல்லாமே நல்லதில் தான் போய் முடியுங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. அந்த வகையில் 1956 அண்ணா பேசுனதும் தப்பு இல்லை, பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா பேசுனதும் தப்பு இல்லை. தப்பாக பேசினவர் அந்த மேடையில் இருந்த அந்த பேச்சை ஆரம்பித்து வச்ச ராஜாஜி தான் அப்படிங்கிறதுக்கு நிறையா ப்ரூஃப் இருக்குது நம்மக்கிட்ட. அப்படி இந்த ப்ரூஃப் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னா ராஜாஜி குடும்பத்தார அண்ணாமலை மன்னிப்பு கேட்க சொல்லுவாரா என்ன? வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். 1956 மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அதனுடைய வளாகத்தில் திருவள்ளுவர் கழகம்னு இன்னைக்கு இருக்கு. ஆனால் அன்னைக்கு தேதிக்கு மேடை போட்டு ஒரு 10 நாள் ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. அந்த பத்து நாள் ஃபங்க்ஷன் எதுக்காக நடத்துனாங்க, அதில் அண்ணாவும் தேவரையாவும் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அண்ணாமலை எழுப்பி இருக்கக்கூடிய சர்ச்சை. அப்போது அந்த 10 நாள் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா, சொற்பொழிவு நடக்குதுன்னா, அப்போது அந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் முதல்ல. 1901 4வது தமிழ் சங்கத்தை உருவாக்குனவருடைய பெயர் தான் பாண்டித்துறை தேவர். அவர் எதுக்காக இந்த 4வது தமிழ் சங்கத்தை உருவாக்குனார் அப்படின்னா, ஆறுமுகநாவனார் எப்படி வந்து இலங்கையில் தமிழ் தொண்டு ஆற்றி தமிழ் பாடசாலை நிறுவினாரோ, அதன் மூலியமாக வந்து மக்களுக்கு வந்து தமிழை சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரோ, அதே மாதிரி பாண்டித்துறை தேவரையா அவர்கள் 4வது தமிழ்ச்சங்கம் அமைத்து இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தமிழ் உணர்வு ஊட்ட நினச்சார். எப்படி வந்து நம்ம படித்தா காதில் ஈயத்த காய்ச்சி ஊற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்களோ, தமிழ் பேசுகிறவங்களை நாக்கறுப்போம்னு சொன்ன கூட்டம் இதே தமிழ்நாட்டில் இருக்கு இன்னமும். அப்படிப்பட்ட ஏடுகள் எல்லாமே நம்ம படிச்சிடக்கூடாது அப்படின்னு வச்ச ஏடுகள் எல்லாமே நம்ம தொலைச்சோம், போகின்னு சொல்லி நம்மளை வந்து ஆற்றுல விட வச்சாங்க. அப்போது அப்படிப்பட்ட ஏடுகள், தமிழ் ஏடுகள் எல்லாத்தையும் மறுபடியும் மீட்டெடுக்கணும், தமிழை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே தமிழ் கல்லூரிகள் தொடங்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை வலியுறுத்தி தான் 4வது தமிழ்ச்சங்கம் அப்படிங்கிற ஒன்று பாண்டித்துறை தேவரையால் தொடங்கப்பட்டது. அப்படிப்பட்ட உன்னத நோக்கத்துக்காக, தமிழுக்கு தொண்டாற்றணுங்கிற நோக்கத்துக்காக 1901 ஆரம்பிக்கப்பட்ட அந்த 4வது தமிழ்ச்சங்கத்தினுடைய பொன்விழா ஆண்டு தான் 1956 கொண்டாடப்பட்டது மதுரை மீனாட்சியம்மன் கோயில் வளாகத்துக்குள்ள. எப்படி சொற்பொழிவு நடக்குது, 10 நாட்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சொற்பொழிவு. பெரிய பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டிருந்தாங்க. கிருபானந்த வாரியார்லாம் வர்றதா இருந்தது அந்த பேச்சில். அதுக்கப்புறம் வந்து அவர் பேசிட்டு போனார். எப்போ அண்ணா தேவரையா இவங்கெல்லாம் பேசிட்டு போகிறதுக்கு பின்னாடி அவர் வந்து பேசுகிறார். இவங்க எல்லாத்துக்குமே ஆரம்ப சுழி போட்டவர் தான் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் தான் ராஜாஜி. சரி, இந்த ராஜாஜியை அந்த 10 நாள் சொற்பொழிவில், அதுவும் தமிழுக்காக பேச கூப்பிட்டவர் யாரு, ptrajan. இந்த ptrajan அப்படிங்கிறவர் யார், இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவருடைய தாத்தா, ptpalanivel தியாகராஜன் அவர்களுடைய தாத்தா ptrajan அவர்கள் தான். பெரிய மனுஷன் அவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் வந்து 4வது தமிழ்ச்சங்கத்துக்கு அன்னைக்கு தேதிக்கு தலைவராக இருக்கார். அவர் இந்த ஒரு 10 நாள் சொற்பொழிவையும் பொன் விழாவுக்கான, ஆண்டு விழாவுக்கான ஒரு தலைவராகவும் இருந்து, ராஜாஜியை குலக்கல்வி திட்டத்தால் வந்து ஆட்சியை இழந்து பேசுறதுக்கு யாரும் கூப்பிடல, எங்கேயுமே மரியாதை கிடையாது, காங்கிரஸ்லேயும் வந்து அடிச்சு துரத்தி வெள்ளாணிச்சுக்கிறாங்கோ அப்படிங்கிற மாதிரியான வேலைகள்லாம் பார்த்து தொடர்ந்து வந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்டு, அவர் யார் அப்படிங்கிற அடையாளம் படுத்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபருக்கு சரி ஏதோ ஒரு அங்கீகாரம் கொடுப்போன்னு சொல்லிட்டு மேடையில் பேசுறதுக்கு கூப்பிடுறாரு தமிழர் ptrajan அவர்கள். அப்போது ஏன் இந்த இவரை தமிழன்னு சொல்கிறேன், அப்போது ராஜாஜி யார் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும்ல. அப்போது அவர் யாருன்னு அவங்கள அடையாளப்படுத்திக்கிறாங்கன்னா, இன்றைக்கி தேதிக்கு பெரியவங்கள்லாம் சொல்லக்கூடிய வந்தேரி அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாமே அவங்கள குறிக்குது அப்படிங்கிறத அவங்களே ஏற்றுக்கிட்ட காலங்கள்லாம் இருக்குது. நாங்கள் வெளியிலேருந்து தான் வந்தோம் அப்படிங்கிறத அவங்களே ஏற்றுக்கிட்ட காலங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட காலத்தில் என்னைய நீ தொடக்கூடாது, நீ தீண்டத்தகாதவன் அப்படின்னு நம்மளை சொல்லி அவங்க பெரியவங்கங்கிறத தொடர்ந்து காலங்காலமாக நிலைநிறுத்திய காலம் அது. கோயிலுக்குள்ளே நம்ம போக முடியாதது, எதிர்த்து சுயமரியாதை இயக்கங்கள் தோன்றிய காலம், பெரியார் பேச ஆரம்பித்த காலம். அப்போது திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி அப்படிங்கிறது தான் அதற்கு பிறகு உருவானது. அதற்கு அத்தியாயம் போட்ட அண்ணாவும் அதே மேடையில் பேசுறதுக்கு அழைக்கப்படலை.
ஆனால் ptrajan அவர்கள் முதல் நாள் பேசுறதுக்கு யார் அழைக்கிறாரு? கைபர் போலன் கணவாய் வழியாக வந்து தமிழ்நாட்டில் வேரூன்றிய 4000 ஆயிரத்துக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து குடிசை போட்டு குனிய வந்த ராஜாஜி அவர்களை பேச சொல்கிறார். ஓகேவா? பேசும்போது நீங்கள் எதை பற்றி பேசணும்? தமிழை பற்றி பேச வேண்டியது. ஏன்? இது 4வது தமிழ்ச்சங்கத்துக்கான பொன்விழா. ஆனால் ராஜாஜி எதை பற்றி தெரியுமா பேசுகிறாரு? கோயில் வளாகத்தில் இருந்துட்டு இன்னைக்கு பிராமணனும் தமிழும் தமிழனும் ஒன்றாயிட்டான். எப்படி? ஆரியனும் திராவிடனும் ஒன்றாயிட்டான். ஆனால் இன்றைக்கி அது எல்லாரும் திராவிட நாடுங்கிற பிரிவினை பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் வந்து ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டாங்க, க்ளோஸ் ஆகிட்டாங்கோ அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்கிறார். ரெண்டு பேரும் கலந்துட்டாங்கங்கிற வார்த்தையும் பதிவு செய்கிறார். எப்படி? ஆரியனும் திராவிடனும் கலந்துட்டான் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்கிறார். இந்த வார்த்தை தமிழை நேசிக்கக்கூடிய ptrajan அவர்களுக்கு பிடிக்கல. இது உண்மையிலேயே நடந்தது. இதற்கான ஆதாரங்களும் இருக்குது. அன்னைக்கு தேதிக்கு ptrajan அவர்களுக்கு ராஜாஜி பேசின வார்த்தையில் உடன்பாடு கிடையாது. ஆனால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஹெட்டாக இருக்கக்கூடியவர், தலைவராக இருக்கக்கூடியவர் அவரை அப்போஸ் பண்ணி பேச முடியாது. அதே நேரத்தில் ptrajan அவர்கள் பேச வேண்டிய இடம் வந்தது. எப்போ? 4வது நாள் மேடை தமிழ் அப்படிங்கிற அந்த இடத்துல பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவருக்கு உண்டான டான் வந்தது. அதற்கு பிறகு 6வது நாள் தான் பசுமன் முத்துராமலிங்க தேவரையா பேசுறதுக்கான ஷெடியூல் வைக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் கிருபானந்த வாரியார் அவர்கள் பேச வராங்க. இப்படி இருந்த ஷெடியூல்ல நம்ம அண்ணாதுரை அவர்கள் மதுரைக்கு எதாச்சியா வர்றாங்க. அப்ப வரும்போது ptrajan அவர்களுடைய அழைப்பின் பேரில் அந்த மேடை தமிழ் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே அற்புதமான ஒரு சொற்பொழிவாளராக இருக்கக்கூடிய அண்ணா அவர்களை பேசுறதுக்கு வர சொல்றார். அவருடைய சொற்பொழிவுக்கு முன்னாடி ஒரு குழந்தையினுடைய சொற்பொழிவு நடக்குது. அந்த குழந்தை யாருன்னா சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் ஆசிரியருடைய பொண்ணு மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டா? அந்த குழந்தை சூப்பராக பேசி பரிசு வாங்குறாங்க. அதற்கு பிறகு மைக்க பிடிக்கிறாரு அண்ணாதுரை. அவர் பேச ஆரம்பிக்கும் போது மேடை தமிழ்ங்கிற தலைப்பில் தான் அவர் பேசுறாரு. அந்த இடத்த விட்டு அவர் எந்த இடத்துலையும் பேசகுனதா என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அவர் சொன்ன வார்த்தைகளை நான் அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன். அண்ணாதுரை பேசியது, இன்னைக்கு இப்போ ஒரு குழந்தை மணிமேகலைங்கிற குழந்தை இன்னைக்கு பரிசு வாங்கிட்டு போச்சு, பேசிச்சு. இதே இது, இந்த பொண்ணு அழகாக பேசிட்டு போயிருக்காங்க. ஆனால் இப்படிப்பட்ட அந்த பேச்சு இருக்குல்ல, அதை திருஞான சம்பந்தரோடு ஒப்பிட்டு பேசுகிறார். எப்படி? திருஞான சம்பந்தரும் தமிழையும் பிரிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி தேதிக்கு திருஞான சம்பந்தரே தமிழர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் இருக்குங்க நம்ம ஊரில். சீர்காழியில் திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி எம் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாமரை மேவிய பெம்மான் இவனன்றே அப்படின்னு திருஞான சம்பந்தர் தமிழில் பாடினார். எப்படி? காடுடைய சுடலை பொடிபூசினா என்ன? அப்படியே வந்து சுடலையில் இருக்கக்கூடிய சிவன் வந்து பிறையில் வந்து தெரியுது அப்படியே கண்ணு முன்னாடி. சிவனை நேரடியாக பார்க்குறாரு, பார்வதியை நேரடியாக பார்க்குறாரு, அவரை பற்றி பாடுறாரு. ஏடுடைய பிரம்மன் வந்து தினமும் ஒன்றுனுடைய பாதத்தில் வந்து வணங்கி எழுதுறா அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்கிறாரு. இப்படிப்பட்ட வார்த்தையை ஒரு 6 வயது குழந்தை வந்து பாடுது, தமிழில் பாடுது. அப்படிப்பட்ட திருஞான சம்பந்தர் ஒப்பிட்டு அந்த குழந்தைய பெருமைப்படுத்துகிறாரு அண்ணாதுரை. அண்ணாதுரைக்கு வரலாறு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அண்ணாதுரைக்கு வரலாறு தெரியாமல் இந்த வார்த்தையை அவர் பதிவு செய்யவே இல்லை. அப்போது சாமியை பார்த்து இங்கே ஒருத்தன் தமிழில் பாடுறான், தமிழ் கடவுளை ஒருத்தன் பாடுறான்னா இவன் தமிழன் தானே. அப்படிப்பட்ட அந்த தமிழ் குடியில் வந்த அந்த மணிமேகலை அப்படிங்கிற அந்த பொண்ணை திருஞான சம்பந்தரோடு அவர் ஒப்பிட்டு ஒரு வார்த்தை பதிவு பண்ணுறார். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, திருஞான சம்பந்தரை போல இந்த பொண்ணையும் சாமி வந்து பால் கொடுத்ததுனால தான் இவ்வளோ அழகாக பாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி குழந்தைய திருஞான சம்பந்தரோடு ஒப்பிட்டு பெருமைப்படுத்தியவர் தான் அண்ணாதுரை. ஆனால் மேடை நாகரிகமே இல்லாமல் ஒரு தெய்வீக தமிழ் வளர்க்கக்கூடிய அந்த இடத்துல வச்சு ராஜாஜி பேசுனது என்ன?
ஆரியமும் திராவிடமும் ஒன்று, திராவிட பிரிவினை கூடாது அப்படின்னு ஒரு பொது நிகழ்ச்சியில் வந்து பேசுகிறார். அதுவும் தெய்வீகம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில் வந்து பேசுகிறார். நான்காவது தமிழ்ச்சங்கத்தை வளர்க்கக்கூடிய இடத்துல வந்து ஆரியமும், அப்போ ஆரியங்கிறது தமிழுக்கு ஏதாவது சேவை செஞ்சுருக்கா? இன்றைக்கி கோயிலில் வந்து சமஸ்கிருதம் ஓதுறாங்களே, அதுக்கு பேர் தான் தமிழுக்கு சேவை செய்கிறதா? இந்த கேள்விகள் மக்கள் யோசிச்சு பார்க்கணும்ல. இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் அடுத்து அடிக்கிறார் அண்ணா. அந்த பொண்ணை திருஞான சம்பந்தரோடு ஒப்பிட்டு பெருமையாக பேசிட்டாரு. அடுத்த வார்த்தை அடிக்கிறாரு, ஆரியமும் திராவிடமும் கலந்துருச்சுங்கிறாங்க. ஆரியமும் திராவிடமும் கலந்துருச்சா? அப்படின்னா ஆச்சாரியாருடைய பிறப்பிலேயே எனக்கு ஐயம் இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்கிறார். எந்த இடத்துலையும் அவர் ராஜாஜிங்கிற வார்த்தையை பதிவு செய்யவே இல்லை, ராஜகோபாலாச்சாரியார்ங்கிற வார்த்தையை பதிவு செய்யவே இல்லை. ஆச்சாரியாருங்கிறது தமிழில் கொடுக்கக்கூடிய ஒரு பட்டம். இன்னைக்கு அப்படின்னா அப்போ ஆச்சாரியாரை ராஜாஜி மையப்படுத்தி தான் அவர் பேசியிருக்காருன்னு சில பேர் சொல்லுவாங்க. உண்மையிலேயே அது மேடை தமிழுக்கான சொற்பொழிவு. அது மேடை தமிழில் ஒருத்தருடைய பேரை முழுமையாக பயன்படுத்துறதுக்கும் ஒருத்தருடைய பட்டத்தை சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ ஆச்சாரியாருங்கிறது இங்கே இருக்கக்கூடிய தமிழனுக்கு கொடுக்கக்கூடிய பட்டம். அது எப்படி ராஜாஜிக்கு சொந்தமானதாக இருக்க முடியும்? எப்படி ராஜாஜிக்கு சொந்தமானதாக இருக்க முடியும்? ஆச்சாரியாருங்கிறது சுத்தமான தமிழ் வார்த்தை. இன்னைக்கு சிவ ஆச்சாரியார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாமே தமிழர்கள். ஆனா இன்னைக்கு அந்த சிவாச்சாரியாருங்கிற வார்த்தையவே தன்னோட வார்த்தையா மாத்திக்கிட்டு இருக்காங்க பிராமணர்கள். இது எந்த வகையத்துல வந்து சரி? இதுக்கு தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதற்காக வந்து குரல் கொடுக்கணும். எப்படி வந்து தமிழ்ல வந்து அன்னை தமிழ்ல பூசை செய்யலாம் அப்படின்னு இன்னைக்கு சட்டம் கொண்டு வந்திருக்காங்களோ அதை வந்து தமிழை செய்ய மாட்டானோ, அதே மாதிரி இந்த ஆச்சாரியாருங்கிற வார்த்தையையும் சிவாச்சாரியாருங்கிற வார்த்தையையும் அவங்களோட தான் மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதை பார்த்து தமிழனுக்கு கோபம் வர மாட்டேங்குதுல்ல. அப்போது ஆச்சாரியாருங்கிறது சுத்தமான தமிழ் வார்த்தை. அப்போ அது ராஜாஜிக்கு எந்த விதத்துலையுமே பொருந்தாது, அவருடைய பேரும் அது கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆச்சாரியாருங்கிற வார்த்தை ராஜாஜியை எப்படி குறுக்கும்? அண்ணா பேசுனது மேடை தமிழ்ங்கிற சொற்பொழிவு, அதில் ராஜாஜி அவர் இழிவுபடுத்தவே இல்லை. ஆனால் ராஜாஜி போய் அழுகிறாரு. யாருக்கிட்ட? தேவரையா கிட்ட அழுகிறாரு. தேவரையாவுக்கு இரக்க குணம் ஜாஸ்தி. தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தனது இரு கண்களாக வைத்து தொடர்ந்து சாகிற வரைக்கும் குரல் கொடுத்தவர். யாரு சாமியை பற்றி தப்பாக பேசினாலும் அவருக்கு பிடிக்காது. பெரியாரே வந்து சாமியை பற்றி தப்பாக பேசினாலும் அவருடைய கொள்கைகள்லேருந்தும் அவருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இல்லை தெய்வீகத்தை பழிக்காதீங்க அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்யக்கூடியவர். தேவர் மாதிரியான ஒரு உன்னதமான மனிதர்களை அன்னைக்கு இருந்த பீரியடில் விரல் விட்டு எண்ணக்கூடிய மனிதர்களில் அவரும் ஒருவர். அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட போய் அழுகிறார் ராஜாஜி. என்ன இந்த மாதிரி வந்து பாருங்க, நம்மளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்காப்புல அப்படி, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டது போச்சு. அடுத்த ஆறாவது நாள் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா பேச வேண்டிய டர்ன் வருது. சேதுபதி இன் தமிழ் தொண்டு அப்படின்னு, எப்படி ராமநாதபுரம் சேதுபதி அவர்கள் இருக்காங்க இல்லையா அரசர், அவருடைய தமிழ் தொண்டை பற்றி. இது எல்லாமே அந்த ஈவெண்ட் 10 நாளுமே எதற்காக ஒதுக்கப்பட்டதுன்னா தமிழுக்காக ஒதுக்கப்பட்டது. தமிழ் தொண்டாற்றுவதற்காக ஒதுக்கப்பட்ட நேரங்கள். அதில் போய் திராவிடத்தையும் ஆரியத்தையும் பிரிவினையை பற்றி பேசுனது யாரு? ராஜாஜி. யார் மேலே தப்பு? நீங்கள் முடிவு பண்ணுங்கள். பசுமன் தேவரையா யாரா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நான் சொன்னதுக்கு பிறகு பசுமரம் போ தேவரையா என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு? அவர் மேடையை பிடிச்ச உடனே, மைக்கை பிடிச்ச உடனே, நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும்ங்கிற வார்த்தையை பதிவு செய்கிறாரு. அது என்ன தெரியுமா அதுக்கு அர்த்தம்? ஒருவனுக்கு அன்பு இல்லை அப்படின்னா அவனுடைய குலத்துக்கு தான் அவ பெயர் அப்படிங்கிறார். இதை யாரை சொல்லியிருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அவர் கண்டிப்பாக அண்ணாதுரையை குறிப்பிட்டு சொல்லியிருக்கவே மாட்டார். மேடையில் எந்த இடத்துலையும் அவர் அண்ணா அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சதாக ரெக்கார்டே கிடையாது. இந்த வார்த்தைகள் மட்டும்தான் இருக்குது, நீங்கள் தேடி பார்த்து படிச்சுக்கோங்க. ரெண்டாவது, இந்த வார்த்தைகள் இருக்குங்கிறதுக்க வீர திருமகன் அவங்க நேதாஜி பசுமன் தேவர் ஒப்பீடு அப்படிங்கிற புத்தகத்தினுடைய 68வது பக்கத்தில் யார் யார் என்ன பேசியிருக்காங்கங்கிற விவரங்கள் இருக்குது. நல்லா கேட்டுக்கோங்க, இவங்க யாருமே யாரையுமே குறிப்பிட்டு பேசலை. இவங்களுடைய பேரை தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது, அதுதான் இதில் ரொம்ப சூட்சமமான விஷயம். அப்போது தேவரையா பேசியிருக்கக்கூடிய அன்பு இல்லைன்னா அவருடைய குலத்திற்கு அவ பெயர்னா, நீ தமிழ் தொண்டை ஆற்றுவதற்காக ஸ்டேஜில் வந்து உன்னை பேசுறதுக்கு கூப்பிட்டா, எப்படி தமிழ் தொண்டை ஆற்றுவதற்காக ஸ்டேஜில் வந்து ராஜாஜியை பேசுறதுக்கு கூப்பிட்டா, நீ திராவிடமா ஆரியமா அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்க,
அப்படியா? அப்போ எந்த இடத்துல எது வந்து பேசணும் அப்படின்னு தெரியல. அடுத்தவன் மீது அன்பு இல்லாதவன் மட்டும்தான் வஞ்சகத்தை சுமர்ந்து கொண்டு எந்த சிந்தனையில் இருக்கானோ, ஐயோ என் குளத்தை பூரா அழிக்கிறாயிலே திராவிட நாடுங்கிற வார்த்தையை பேசி, இப்படியே இருந்தால் கோயிலில் இருக்கக்கூடிய நிலங்களை ஆட்டைப்பட முடியாது, அரசருடைய காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு, ஆங்கிலேயர்கள்ட்டையும் அடிமையாக இருந்து கோயில் பக்கத்துலேயே உட்காந்துட்டோம், கோயிலுக்குள்ளே யாரையும் விடாமல் இந்த இவங்கெல்லாம் பல்லைங்க பறையங்க இவங்கெல்லாம் தேவைமாருங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனையும் வரிசையாக போட்டு அடித்தோம், நீ மேலே இரு நீ கீழே இரு அதுக்கு மேலே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அடித்து உட்கார வச்சு நம்ம பெரிய ஆளாக இருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம கந்தமுத்தி கவட்டைக்குள்ளங்கிற கதையாக அவருடைய சிந்தனை எல்லாமே தமிழ் தொண்டு ஆற்றுவதற்காகவும் தமிழை வளர்க்குறதுக்காகவும் மேடை போட்டு கொடுத்தா அங்கே போய் தன்னுடைய பிரச்சனையை பற்றி பேசினாரு. அப்போது அந்த இடத்துல அன்பு இல்லையே. அப்போது தேவர் யாரை குறிப்பிட்டு பேசியிருக்காரு? அன்பு இல்லாதவனுடைய குலத்திற்குத்தான் அது அவப்பெயர் அப்படின்னு. அப்போது என்னுடைய பார்வையில் தேவரையா குறிப்பிட்டது யார அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். பசுமன் தேவரையா அண்ணாவை குறிப்பிட்டு பேசினாரா இல்லை ராஜாஜியை குறிப்பிட்டு பேசினாரா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு மேலே நாயனத்தை சொல்ல அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லி முடிக்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது, இதில் இந்த மேடையில் இருந்தவங்களாக குறிப்பிடக்கூடியவங்க கிருபானந்த வாரியார் அதுக்கு அப்புறம் தான் வந்து தகவலெலாம் கேட்டுக்கிறாரு. ஓ இது பிரச்சனையாச்சா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கேட்டுக்கிறாங்க. அதற்கு பிறகு சில மேடைகளில் அவங்க இந்த விஷயங்களை பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே அண்ணா அவர்கள் மன்னிப்பு கேட்டதா ரெக்கார்டே கிடையாது. ரெக்கார்டே கிடையாது. ஏன்னா தப்பு செஞ்சது யாருங்கிறது இங்கே எல்லாருக்கும் தெரியும். அண்ணா எதுக்கு மன்னிப்பு கேட்க போகிறாரு? அண்ணா எதுங்க மன்னிப்பு கேட்க போகிறாரு? ஸோ அந்த மேடையில் இருந்தவங்க சுத்தானந்த பாரதி அவர்கள், திலகர் காலத்திலேருந்து தேவரையா வரைக்கும் நல்ல சொற்பொழிவாளராக இருக்கக்கூடிய சுத்தானந்த பாரதி அவர்களும், டாக்டர் வி ராமன் பேராசிரியர், தமிழ் தொண்டாற்றியவர், தமிழுக்காக நிறைய பேச்சுகள் பேசியவர், அவர் தான் வந்து இவங்க அண்ணாவினுடைய மேடையில் இருந்தவங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே இப்போ இல்லை. ரெண்டாவது குறிப்புகளும் இல்லை. அந்த மேடையில் எல்லாமே பேசியது எல்லாமே செவிவழி செய்திகளாக தான் பரப்பப்பட்டதே தவிர நாட் ரெக்கார்ட், எந்த இடங்கள்லையும் ரெக்கார்ட் கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பி டி ராஜன் அவர்களுடைய பேரனாக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் என் தாத்தா அப்படி சொன்னார்னு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா உண்டு, அவ்வளோதான். கிருபானந்த வாரியாருடைய வம்சாவளிகள்னும் இருக்காங்க, அவங்க ஏதாவது கிருபானந்த வாரியார் சொன்னதான் உண்டு. மீதி இருக்கக்கூடியவங்க அண்ணா அன்னைக்கு இருந்த தலைவர்கள் யாருமே இன்னைக்கு தேதிக்கு இல்லை. அவங்கெல்லாம் தமிழ் தொண்டாட்டிட்டு தமிழுக்காகவே வாழ்ந்தவங்க. ஸோ திராவிட நாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையும் கசக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசாமி குலத்தொழில் முறையை இன்றைக்கி எப்படி வந்து விஸ்வகர்மா அப்படிங்கிற திட்டத்தின் மூலியமாக கொண்டு வர்றதற்கு முயற்சிக்கிறதோ ஒரு கட்சி, அதனுடைய பேஸாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தமிழருடைய பட்டத்தங்களையும் காலி பண்ணாங்க, தமிழனையும் காலி பண்ணாங்க, தமிழனாக இருக்கக்கூடிய அண்ணாவையும் காலி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்முடைய அண்ணாமலைங்கிற ஆசாமி மூலியமாகவும் முயற்சிகள் எடுக்கிறார். இது எதுவுமே பலிக்காது. ஏன் அப்படின்னா எங்களுக்கும் கொஞ்சம் வரலாறு தெரியும். இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? என் கையெழுத்து என் மக்களுக்கானது, நமக்கும் வரலாறு தெரியணும்ல. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.